ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பெண்டர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ மறக்காமல் நம்ம தேனி ஹிடன் ஜெம்ஸ் பிளேஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ அந்த வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். ஸோ அந்த வீடியோஸில் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. இப்போ எங்கே இருக்கோம்னா, இங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, வீரப்ப ஐயனார் கோயில், வீரப்ப ஐயனார் கோயில், வீரப்பஞ்சனார் கோயில். ஐயோ, வாய் ரோல் ஆகுது. ஸோ சரியாக நல்லா சொல்ல முடியல, ஓகேங்களா? ஸோ அங்கே நம்ம போயிட்டுருக்கோம். தென் வந்து அங்கே இருக்க ஆற்றுல தண்ணி போகுது. அது மட்டும் இல்லாமல் சுற்றி மலைக்காட்டில் அந்த கோயில் இருக்குது. எல்லாம் போகும்போதே பெரிய பெரிய மரம்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ தேனியிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ட்ரை. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி அப்படியே மெய் சிலுக்கி வச்சுருந்த மலையெல்லாம் பார்க்க பார்க்க ரொம்ப 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 மெய் சிலுக்கி வச்சு. சுற்றி தென்னங்காடு தான், தென்னங்காடு தவிர வேறு எதுவுமே அங்கே கிடையவே கிடையாது. சுற்றி தென்னங்காடு, வேறு லெவல் அல்டிமேட்டாக இருந்துச்சு இடம். பாருங்களேன் நீங்களே. நான் பேச ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன். ஏன்னா போகிறது ஃபுல்லாக அப்படி நிழல் தர சின்ன சின்ன மரம் மாதிரி மரங்கள், ரோட் ஒட்டி இருக்க மரம், ரெண்டு பக்கம் மாமரம், அப்படி மாங்கால தொங்குச்சு அப்படி சைட்லேருந்து அப்படி இருக்கும்போது தொங்கி தொங்கி இருந்ததா அதெல்லாம். ஐயோ, இதெல்லாம் ஃபோட்டோ ஷூட் வேறு நடந்துகிட்டு இருந்துச்சு இந்த ஓரத்தில். ஓகேவா? சரி, பாருங்கள் எப்படி என்னன்ட்டு. செம்மையாக நான் என்ஜாய் பண்ணேன். ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணி நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்போ தான் நிறைய பேருக்கும் வந்து அடுத்தடுத்து வீடியோஸ் பண்ணணும்னு நினைக்கிறதாகவும் நிறைய பேருக்கு சஜஷனும் போகும். ஓகேங்களா? லாக்டவுனுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஏரியான்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? போவோம் போய்கிட்டே இருப்போம். நான் மட்டும்தான் ரோட்டில், வேறு யாரும் பின்னாடி யாருமே கிடையாது. ஏன்னா இப்போ தான் லாக்டவுன் ஓப்பன் பண்ணனால எல்லாருமே அவங்க பிஸி ஒர்க்கில் ஷெட்யூலில் போயிட்டுருக்காங்க, சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே ஒரு புதுசாக ஒரு வார்த்தை ஒன்று கற்றுக்கிட்டேன். கரட்டு அப்படிங்கிறாங்க. கரடுனா மலையாம், மலைக்கு பேர் வந்து கரடு. அவங்க கரட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னாங்க. எனக்கு புரியல, கரடுன்னா என்னங்க அப்படின்னேன். கரடுனா மலைப்பா அப்படின்னாங்க. அதுக்கடுத்து கொண்டி அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டேன். கொண்டினா சேட்டைக்கார பையன் அப்படின்னு அர்த்தமா. நீ பெரிய கொண்டி அப்படின்னா இந்த சேட்டை பண்ணுவாங்கள்ல, அவங்கள தான் கொண்டின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. பாருங்க, ஃபுல்லாக ஃபில்டு தான். இப்போ மணி கரெக்டாக 1:30 மணிக்கு மேலே இருக்குது. வெயிலும் இருக்குது, ஃபில்னஸும் இருக்குது. வெயில் ஆனால் அந்தளவுக்கு ஒன்றும் ஹெவியாக இல்லை. ஆனால் இங்கே தேனியில் வரும்போது கொஞ்சம் பார்த்து வாங்க. இன்டீரியர் வரும்போது ஏன்னா இந்த மாதிரி ஆடு மாடு நிறைய கிராஸ் ஆகும் இல்லை. ஏன்னா அவங்க அந்த மேய்ச்சல் கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வர்றதாகட்டும் எல்லாமே வந்து இங்கே அந்த மாங்காய் விட்டு தங்கிட்டு இருக்காங்க. மாங்காய் 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 தோப்பில் ஃபுல்லாக மாந்தோப்பு. ஸோ அவங்க போகும்போது கொஞ்சம் பார்த்துவாங்க. இன்னொன்று என்னென்னா, நாய் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம கண்ணி சிப்பி பாருந்த மணிக்க வேட்டர் நாய் இருக்குல்ல, அது மணிக்கு இங்கே நிறைய நாய் இருக்குது. அசால்ட்டு நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கோன்னு இல்லை, யாருமே இல்லை மட்டும் கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டுருக்கோன்னா திடீர்னு கிராஸ் ஆகிருக்கு வண்டியில். எனக்கு ஜஸ்ட்டு மிஸ்ஸு கிராஸ் காவு தான் எனக்கு அந்த நாய்க்கு. நான் கவனிக்கவே இல்லை. நான் வாட்டுக்கு யாருமே அந்த ரோட்டில் ஆண்டிப்பட்டிலேருந்து கடம்பில் கொண்டு போகிற ரோடு. ஸோ நான் மட்டும் போயிட்டே இருக்கேன். அந்த டைமிங்கில் மொதல் ஒரு நாய் போச்சு, நான் பார்த்துட்டேன். ரெண்டாவது ஒரு நாய் பின்னாடி சரியான ஜம்ப்பு. நான் அப்போ தான் பார்த்தேன் இந்த நாய் இவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ணுமா அப்படின்ட்டு. சரியான ஜம்ப்பில் போச்சு. ஓ மை காட், பாருங்க. ஆனால் உண்மைக்கு தேனியில் இருக்கவங்களாம் கொடுத்து வச்சவங்க சொல்லுவாங்க, இங்கே அவ்வளோ இது இருக்குது. தண்ணியாகட்டும் சரி, தோப்பு எல்லாமே. ஆனால் எனக்கு இன்னும் ஒரு காரணம் மட்டும் முடியல. ஆனால் இந்த தேனி சைடில் இருக்கவங்க எல்லாருமே வெளியே வெளியே போயிடுறாங்க. அதாவது எப்படி சொல்கிறது, விவசாய இடம் எல்லாமே இருக்குது, இருந்தாலும் வெளியே போயிடுறாங்க. இங்கே ஒரு வாக்கியாக தண்ணி போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஏரியாக்குள்ளே போனோம்னா ஒரு 10-15 இது இருக்குது. ஏ ரோட்டு மேலே ஐயனார் கோயில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரிக்கு ஐயனார் சிலை, கருப்பசாமி சிலை, ஐயனார் சிலை வந்து ரொம்ப பெருசாக நிறையா இருக்குது. ஓ மை காட், ஆறு விழுந்து வாருங்க.
Oh my god. Location, location, location. Okay, and the coil comes out. See, on the coil and this, a pretty young daughter today. பருகும் இது சுயம்பு வீரப்ப ஐயனார் கோயில். ஓகே, இதெல்லாம் வந்திருக்கோம். வந்ததே இல்லை, கண்டென்ட் மட்டும் கிடைக்கும் நல்லா. அதான் நடக்கும். ஸோ நான் சொன்ன ஏரியா இதுதான். பாருங்க எப்படி இருக்குன்னு, ரம்யம் அழகா, யாருமே இல்லை, கூட்டம் கம்மியாக இருக்குது. செவ்வாவள்ளி அந்த மாதிரி டைமிங்கில் கூட்டம் வரும்போது. ஓகே, ஸ்லிப்பர் சவுத்து வச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். இந்த கோயிலுக்குள்ளே இறங்கி போகணும். ஓகே, கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்கும் பார்க்க. எனக்கே தெரியுது நான் அவ்வளோ தூரம் ஆக்வர்டாக இருக்கேன்ட்டு. லொக்கேஷன் பாருங்க, தண்ணி தண்ணி போயிட்டு இருக்குது. அங்கே சில மக்கள் தவறான செயல் செய்கிறாங்க. இவங்க தவறான செயல் செய்ய வந்திருக்காங்க. காலக்கலவுறது தெரிஞ்சிருந்தான் சமயத்தில். ஏன் மாமா இப்போ சார்ஜ் போகாதுல்ல? நான் பார்த்துக்கிறேன், இருக்கோன்னு உனக்கு இருக்கு மாமா, இருமாமா. நான் வந்து இந்த பையன்தாங்க பார்த்துக்கோங்க. நீங்கள் கடம்பூர் குண்டுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் கைடு மிஸ்டர் நாகராஜ், சரிங்களா? இருக்க எல்லாருமே சோர்ஸ் அவர் தான். ஆ, கண்டிப்பாக நம்ம இங்கே பாருங்கள், பாதிக்கப்பட்டவர் சொல்லுவார். சொல்லுங்கள், அவரை பற்றி நல்ல நாள் வார்த்தை. ஆமாம், நாங்கள் என்னென்னமோ பிளான் பண்ணோம், கடைசியில் என்னென்னமோ கொண்டு வந்தோம், அதை பச்சை பண்ணியிருந்தோம். ரைட், இப்போ பேசுனீங்களே, இதான் கரெக்டான வார்த்தை. சரி, ஓகே. எனக்கு என்ன சொல்கிறது, கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இந்த தேனி எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லாமே, செம்மையாக இந்த ஏரியா. இப்போ தண்ணி லைட்டாக குறைஞ்சிருக்கு. நேற்று ஃபுல்லாக தண்ணி போயிட்டு இருந்துச்சுன்னா சும்மா சப்டம் கட் பண்ணாலும் தண்ணி நிற்கிது. இங்கே வந்தீங்கன்னா மறக்காம இந்த ஏரியா ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு நல்லா சில்லுன்னு இருக்குது. ஓகே, அடுத்து ஒரு நல்ல வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, மேக்ஸிமம் நான் அந்த இதை போய் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஒரு அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். என்று மண்புடன் உங்கள் பாடுறேன். பாய் பாய்.